மதங்கள் கற்றுத்தரவில்லை மனிதரிடை பகைப்பதற்கு. இந்தியர்கள் நாம், இந்த நந்தவனம் நம்முடையது என்றார் அல்லாமா இக்பால். ஆம், சமூக நல்லிணக்கம் தலை தூங்கும் அழகிய மண்ணிது. நம் கடமையின் பார்ப்பட்டது என்ற அளவில் நமது உயர் நெறியினை பகிர்ந்து கொள்ளவும் சமூக நல்லிணக்கத்தை பரிமாறிக்கொள்ளவும் அமைந்த இந்த அமர்வில் சகோதர சமூகங்களைச் சார்ந்த பெருமக்கள் உரை தர உள்ளார்கள். அபயம் தேடி வருகின்ற எளியவர்களுக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவிக்கரம் நீட்டி அடைக்கலம் தரக்கூடிய அடைக்கலாபுரம் தூய சூசை அறநிலையம், அதன் காப்பாளர் இன்முகங்காட்டி பழகும் இனியவர் ஐயா அருள்பணி ஜோசப் இசிதோர் அவர்களை சிறப்புரை வழங்க வருமாறு அகமுவந்து அழைக்கின்றேன். வருக. இந்த அரபி கல்லூரியினுடைய 150வது ஆண்டு நிறைவு விழாவில் பட்டமளிப்பு விழாவிற்கு என்னை அழைத்து இந்த வாய்ப்பை தந்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். இந்த தலைமையை ஏற்று நடத்தக்கூடிய மௌலாவி உயர்திரு காளி அலாவுத்தீன் மஹ்ரி அவர்களுக்கும் மற்றும் அருமையாக உரையழங்கிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கடையநல்லூர் கேஏஎம் உயர்திரு அபுபக்கர் அவர்களுக்கும், இந்த கருத்தரை வழங்குவதற்காக காத்திருக்கக்கூடிய உயர்திரு பு ஐயப்பன் மற்றும் உயர்திரு அல்ஹாஜ் அப்துல் அஜீஸ் அவர்களுக்கும், என்னை அழைத்த நல்ல உள்ளங்களுக்கும், இங்கு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு இதயங்களுக்கும், அனைத்து நல்ல நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். இது எனக்கு ஒரு புது அனுபவம். இந்த புது அனுபவம் மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது. அருமையானவர்களே, நான் அடைக்கலாபுரத்திலே இந்த அறநிலையத்திலே ஏறக்குறைய 900 மக்கள், அனாதைகள், ஆதரவற்றவர்கள், தாய் தந்தை இல்லாதவர்கள், கைவிடப்பட்டவர்கள், விதவைகள் என்று பிறந்த குழந்தையிலிருந்து சாகும் தருவாயில் உள்ள 900 பேருக்கும் தினமும் இலவச உணவு, இலவச உடை, இலவச கல்வி, இலவச மருத்துவம் இவைகளெல்லாம் நடைபெறுகிறது. இன்று கூட நான் வருகிற பொழுது ஒரு குழந்தைக்கு சென்னையிலே ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி 2 மணி நேரத்துக்கு முன்னால் தான் முடிஞ்சிருக்கு. அருமையானவர்களே, இந்த அறநிலையம் 900 பேரை ஒவ்வொரு நாளும் பராமரிக்கிறது. உங்கள் வீட்டில் எத்தனை பிள்ளைகள், 2, 3, 4க்கு எவ்வளவு சிரமப்படுகிறோம், கடினமாக உழைக்கிறோம். 900 பேரை ஒவ்வொரு நாளும் பராமரிக்கிறதே, இதை நான் ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? இப்படி பராமரிக்கப்படுவதற்கு காரணம் இந்த காயல் பட்டினம். அநேகருக்கு தெரியாது, இந்த தூய சூசி அறநிலையம் அடைக்கலாபுரம் வரலாற்றை எடுத்து பார்த்தோம் என்றால், காயல் பட்டினத்தில் உள்ள ஒரு சகோதரர், ஒரு முஸ்லீம் சகோதரர், நூற்றுக்கணக்கான நிலங்களை இந்த அறநிலையத்தில் பராமரிக்கப்பட காணிக்கையாக கொடுத்திருக்கிறார், நன்கொடையாக கொடுத்திருக்கிறார். அது பேர் என்ன? உயர்திரு ஐயா அப்துல் காதர் அவர்கள். அவர்களை நன்றியோடு இப்பொழுது மனம் திறந்து கைதட்டி பாராட்டுகிறேன். இந்த மத நல்லிணக்க கொள்கை இருந்ததுனால தான், சிந்தனை இருந்ததுனால தான் இத்தகைய நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கிறது. அதனால தான் தைரியமாக அழைத்தவுடன் 6 மணிக்கு எனக்கு வழிபாடு இருக்கிறது, ஆனாலும் கண்டிப்பாக வருவேன் என்று நான் வந்துள்ளேன். அருமையானவர்களே, நான் சென்னையிலே ராயப்பேட்டைங்கிற ஒரு இடத்துல ஒரு கான்வென்ட் இருக்குது, சிஸ்டர்ஸ் கான்வென்ட். அதற்காக இப்படி ஒரு தியானம் கொடுக்க போயிருந்தேன், பிரசங்கம் கொடுக்கறதுக்கு போயிருந்தேன். முதல்ல பஸ்லேருந்து இறங்கி போனதுனால அந்த கான்வென்ட் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதனால் அங்கே ஒரு சுட்டி பையன் நடந்துக்கிட்டு இருந்தான், அவனை கூப்பிட்டு ராயப்பேட்டை சிஸ்டர்ஸ் கான்வென்ட் இருக்கக்கூடிய வழி தெரியுமா அப்படின்னு கேட்டேன். எனக்கு தெரியும் அப்படின்னா அவன் கேட்டான், எங்கே போகிறீங்க, எதுக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டான்.
பிரசங்கம் கொடுக்க போகிறேன் அப்படின்னேன். எதை பற்றி பிரசங்கம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டான். விண்ணகத்திற்கு செல்லும் வழி, பரலோகத்திற்கு செல்லும் வழி, சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வழியை சொல்ல போகிறேன் அப்படின்னேன். அவன் கடகட கடகடன்னு சிரித்தான். ஏன் தம்பி சிரிக்கிறா அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான், நான் ஃபாதர், உங்களுக்கு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கான்வென்ட்டுக்கே வழி தெரியல, நீங்கள் மோட்சத்துக்கு எப்படி வழி கொட்ட போகிறீங்க என்று கேட்டான். அவன் கேட்ட கேள்வி என்னை சிந்திக்க வைத்தது. ஒவ்வொரு மதமும் எதை சுட்டி காட்டுகிறது? கடவுளிடம். மோட்சத்துக்கு செல்ற வழி அவ்வளவுதான், சொர்க்கத்துக்கு செல்ற வழி பல வழிகளை செல்கிறது. ஆனால் அல்லாஹ் என்று சொல்லுகிறோம், இயேசு என்று சொல்லுகிறோம், பகவான் என்று சொல்லலாம், எல்லாம் இறைவன் கடவுள். பைபிள்ல யோவான் என்ற ஒரு நற்செய்தி இருக்கிறது. யோவான் 14:6 அங்கே இயேசு சொல்லுவார், நானே வழி, என் வழியா இன்றி எவரும் தந்தையிடம் செல்வதில்லை. அவர் வழியை சொல்லுகிறார். இப்பொழுது அழகாக சட்டமன்ற உறுப்பினர் பேசினார், எப்படி அந்த முகமது அவர்கள் அழகான வழியை சொன்னார்கள் என்றெல்லாம். நீங்கள் அதை பல பிரசங்கத்திலையும் கேட்டிருப்பீங்க. எல்லாரும் ஐக்கியமா இருக்கிறது தான் உண்மையான காரியம். அருமையானவர்களே, இந்தியாவில் இன்னைக்கு 87%, 83% இந்து சகோதரர்கள், ஏறக்குறைய 11-12% முஸ்லீம், அது மாறுபடலாம் கணக்கெடுப்பில், கிறிஸ்தவர்கள் 2%, சீக்கியர்கள் பௌத்தம் 2%, எந்த மதமும் இல்லாமல் 1%, இப்படி இருக்கிறார்கள். மண்டல் கமிஷன் பரிந்துரையின்படி, அந்த மண்டல் கமிஷனில் சொன்னபடி இந்தியாவில் 3745 ஜாதி இருக்கு, 2665 மொழி இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் இந்தியா, இதெல்லாம் சேர்ந்து தான் இந்தியா. இவங்க எல்லாரும் ஒற்றுமையாக வாழணுங்கிறதுக்காகத்தான் நம்முடைய பாரத நாட்டில் 1950 சட்டத்தை உருவாக்குகிற பொழுது சிந்தனையோடு ஆழ்ந்த அர்ப்பணிப்போடு அந்த முடிவெடுத்திருக்கிறாங்க. நம்முடைய தேசம் சமயங்களின் தொட்டில் என்று சொல்கிறோம். பிறந்த சமயம், நம்முடைய நாட்டில் பிறந்த சமயம், வெளியிருந்து வந்த சமயம், எல்லாத்தையும் ஐக்கியத்தோடு பார்ப்பதுதான் நம்முடைய தலைவர்கள் 1950 இந்திய அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்குகிற பொழுது செய்தாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த சட்டம் மறந்து போச்சு, நிறைய பேருக்கு தெரியல, ஆட்சியாளர்களுக்கும் தெரியல. காரணம் என்ன? இந்திய அரசியல் சாசன சட்டம் பெரிய உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் சட்டம். அதில் 27 பாகமாக அதை பிரித்திருக்கிறாங்க. 395 சரத்துக்கள் அதில் இருக்கிறது. அதில் மிக முக்கியமாக அத்தனையும் 6 உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதான், 6 உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். முதல் முதல்ல சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இதான் நம்முடைய இந்திய தேசத்தினுடைய சட்டத்தினுடைய முதலாவது அணுகுமுறை. இரண்டாவது, இந்தியர்கள் எல்லாரும், எல்லாருக்கும் தாய்நாடு இந்தியா. அவர் முஸ்லீமா இருக்கலாம், அவர் கிறிஸ்தவர்களா இருக்கலாம், நமது தாய்நாடு இந்தியா. இன்னைக்கு ஒரு இந்துத்துவ கொள்கையில் உள்ள ஒரு பிரபலமானவர் சொன்னாரு, ஒரு சில நாட்களுக்கு முன்னால, முஸ்லீமா நீ பாகிஸ்தானுக்கு போ, கிறிஸ்தவனா நீ ரோமுக்கு போ. சட்டம் தெரியாத பேதலிப்பு இது. அருமையானவர்களே, ஆபத்தான வார்த்தைகள் இவைகள். வறியோர், மூன்றாவது, வறியோர் ஏழைகள் இளையோர் பாதுகாக்கப்பட வேண்டும். இது இந்த சரத்தில் உள்ள மூன்றாவது காரியம். நான்காவது காரியம், அதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது, இன்றைய காரியத்திற்கு தேவையானது, மத சுதந்திரம்.
அவர் அவர் மதத்தை சுதந்திரத்தோடு கடைபிடிக்கவும் அவர் அவர் மதத்தை சுதந்திரமாக வழிபடவும் அவர் அவர் மதத்தின்படி வாழவும் அவர் அவர் மதத்தின்படி அதை மற்றவருக்கு அறிவிக்கவும் பிரகடனப்படுத்தவும் கடமையும் உரிமையும் உண்டு. யாரும் பிச்சை போட வேண்டாம். We are right. Constitutional right we have. யாரும் பிச்சை கேட்க வேண்டாம். நமக்கு உரிமை இருக்கிறது. அதான் நம்முடைய சரத்தினுடைய தன்மை. ஆக நம்முடைய உரிமையை நம்ம சுதந்திரமா எடுத்து சொல்லலாம். அடுத்து பண்பாட்டு சுதந்திரம் ஆறு, ஆண்டான் அடிமை இல்லை. இவைகளெல்லாம் நம்முடைய அரசியல் சாசன சட்டத்தினுடைய உரிமை. ஆனா இன்னைக்குள்ள நிலைமை என்ன? இன்னைக்குள்ள நிலைமை என்ன? ஒரு தமிழாசிரியர் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார். அப்பொழுது மாணவர்களை பார்த்து காலங்களை சொல்லுகிறார். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இதெல்லாம் சொல்லிட்டு, டே சுரேஷ், நாளைக்கு தேர்வு நடைபெற இருக்கிறது, இது என்ன காலம் அப்படின்ட்டு கேட்குறார். அது எங்கே போதாத காலம் சார். அதை மாதிரி தான் இன்றைக்கு இந்தியாவில் ஒரு போதாத காலம். ஒரு இக்கட்டான சூழலை சந்திக்கிறோம். மதம், இந்த வார்த்தையை பாருங்க, மதம், அதில் யானைக்கு மதம் பிடிச்சா என்ன ஆகும்? அதான் நடக்குது. அன்பார்ந்தவர்களே, அரசியல் நோக்கத்திற்காகவும் பதவிகளை பிடிக்க வேண்டுங்கிறதுக்காகவும் ஒற்றுமையாக ஐக்கியமாக வாழ்ந்த மக்களை பிரித்து தங்கள் ஆளுகைக்கு கொண்டு வர அவர்கள் கையாளக்கூடிய யுக்தி இன்றைக்கு மிக ஆபத்தானது. இந்துத்துவா என்ற கொள்கை, இந்து ரொம்ப நண்பர்கள், அது அருமையான மதம், அது அதில் ஒரு குறை கிடையாது. ஆனால் அது இந்துத்துவ கொள்கை மாறுபட்டது. அருமையானவர்களே, இந்த சூழலில் நாம் இத்தகைய ஒரு ஐக்கியத்தை வச்சிருப்பது மிக மிக பொருத்தம். நான் பாராட்டுகிறேன், நான் வாழ்த்துகிறேன். நாம் எல்லாரும் ஐக்கியமாக இருந்தால்தான் இந்தியர்கள் இந்த தேசத்தை பாதுகாக்க முடியும். வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி இன் டைவர்சிட்டி, அதுதான் நம்முடைய தன்மை, எசன்ஸ். அப்படின்னா அந்த வேற்றுமையில் ஒற்றுமை காணணும். ஒரு கதை அழகா சொல்லுவாங்க, ஒரு கிராமிய கதை. எப்படின்னா அந்த கதையில் எப்படின்னா, அஞ்சு விரலுக்குள்ள ஒரு போட்டி, எந்த விரல் சிறந்தது என்று அவர் தூங்கும்போது அந்த அஞ்சு, அவர் ஒரு பெரிய பாக்ஸிங் பிளேயர், குத்துச்சண்டை வீரர், அந்த அஞ்சு விரலில் எது சிறந்தது என்ற ஒரு போட்டி. பெருவிரல் சொன்னது வெற்றி பெற்றதும் தம்சப், இப்படி தான் சொல்லுவோம், நான் தான் வெற்றியின் அடையாளம். ஆள்காட்டி விரல் சொல்லது இல்லை, ஒரு ஆளை சுட்டி காட்டுறதே நான் தான், என் விரல். நடுவிரல் சொல்லிச்சு தான், இதான் உயரமானது, டாப், நான் தான். அடுத்து மோதிர விரல், ஏன் மனுஷனுக்கு மிக விலை உயர்ந்த பொண்ணை என்ன நம்பி தர்றான், என் விரல், நான் தான். அந்த சுண்டு விரல் சொல்லிச்சு தான், தெய்வத்தை கும்பிடும்போது எந்த விரல் ஏன் முன்னால் நிற்குது, கடல் முன்னால், நான் தான். இப்படி அஞ்சு விரலும் போட்டி போட்டுட்டு இருந்ததான். எது சிறந்தது என்று பகைவன் வந்து ஒரு போடு போடுறான், இவன் மேலே அஞ்சு விரலை ஒன்றாக்கி டமால்னு போடுறான். அப்போ தான் அந்த கையில் உள்ள அஞ்சு விரலும் நாம் ஒற்றுமையாக இருந்தால்தான் வெற்றியை பெற முடியும் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். இன்றைக்கு இந்தியாவில் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்குன்னா அதற்கு உண்மையிலே மிக மிக முக்கியமானது, நாம் எல்லாரும் ஐக்கியமாக இருக்கணும். அதனால் இந்த நாளில் இந்த வேளையில் இங்கே வந்திருக்கிற இந்த காரியங்களை நான் பாராட்டுகிறேன். நாம் எல்லாரும் ஒற்றுமையாக இருப்போம். நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள். இந்து மதத்தினுடைய தர்மம், இஸ்லாம் மதத்தினுடைய சகோதரத்துவம்,
புத்த மதத்தினுடைய கருணை, கிறிஸ்தவ மதத்தினுடைய நீதி அன்பு, சீக்கிய மதத்தினுடைய கடமை உணர்வு, இப்படி எல்லா மதங்களிலும் சிறப்புத்தன்மை இருக்கிறது. எனவேதான் நாம் அந்தந்த மதத்தில் உள்ள சிறப்புத்தன்மைகளோடு வேற்றுமையில் ஒற்றுமை காண்போம். அருமையானவர்களே, உன் கடவுள் உனக்கு உயர்ந்தவரே, வழிபடு. என் கடவுள் எனக்கு உயர்ந்தவரே, வழிவிடு. வணக்கம்.